கருணே பொங்கும் உருவே கற்பகத்தருவே காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே சந்திரனின் கொழுமை ஒத்த சந்திரசேகர திருவே இந்திராதி தேவர்களும் இணையுமக்கில்லையே காத்து என்றும் அருள வேண்டும் கருணைக்கடலே காஞ்சியின் கருணைக்கடலே ஏ நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு மதமாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் குறித்த சிந்தனை. ஒரு மதம் மாற்றுகின்ற விஷயம் இன்றைக்கு நாட்டில் வந்து பல இடங்களில் ரொம்ப தீவிரமாக நடந்து கொண்டிருக்கு. நாம் அசந்தா போகிறோம், நம் கையில் ஒரு நோட்டீஸை கொடுத்து எங்களுடைய மதம்தான் கடை தேற்றுகின்ற மதம், நல்ல விதத்தில் எங்களோடு சேர்ந்து மோட்சத்தை அடையுங்கள் என்று பிரச்சாரம் செய்வதையெல்லாம் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். பொதுவாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் கடவுள்னு ஒருத்தர் நிச்சயமாக இருக்கணும், கடவுள் ஒருவரே, பல கடவுள் இருக்க வாய்ப்பில்லை, கடவுள் ஒருவரே, அந்த ஒன்றான கடவுள் தான் பலவாக காட்சி தருகிறார் அப்படின்ற ஒரு பொதுவான கருத்து எல்லாருக்குமே இருக்கு. இந்த விஷயத்தில் பெரியவரை சந்திக்கின்ற ஒருவர் இந்த மதமாற்ற முயற்சிகளை பற்றி சொல்லி வருத்தப்படுறார். பெரியவர்கிட்டையும் கேட்குறார், இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு சொல்லும்போது பெரியவர் சொல்கிறார், மற்ற மதங்கள் கடவுள் பற்றி சொல்லுவதோடு நின்று விடுகின்றன, ஆனால் ஹிந்து மதம் மட்டுமே அவரவர் மனதிற்கு ஏற்ப பிடித்தமான வடிவங்களில் வழிபடலாம் என சுதந்திரம் கொடுத்துள்ளது அப்படின்னு முதல்ல சொல்கிறார். சொல்லிட்டு வழிபாட்டு முறை எதுவாக இருந்தாலும் பக்தி என்னும் பாவனை மட்டும் எல்லா மதத்திலும் ஒன்றுதானே, எந்த கடவுளை வழிபட்டாலும் வழிபடுவதற்கு எனக்கு அடிப்படையாக தேவை பக்தி, பக்தி இருந்தால் தானே நான் வழிபடுவேன், அது ஒன்று தான் எந்த மதமாக இருந்தாலும். இதில் ஹிந்து மதம் மட்டுமே இது ஒன்றே மோட்ச மார்க்கம், இதை தவிர மோட்சத்திற்கு வேறு வழி கிடையாது என்று சொல்லுவதில்லை, நம் மதத்தில் மற்றவரை மாற்ற முயற்சிப்பதும் கிடையாது, என் மதத்துக்கு வந்துடும் அப்படின்னு நாம் வந்து யாரையும் நம்ம வற்புறுத்தினது கிடையாது. ஏனெனில் கடவுள் ஒருத்தரே, அவரை அடைவதற்கான வழிகள் தான் பல, அவையே மதங்கள் என்பதை நம் முன்னோர்கள் உணர்ந்திருந்தனர். அப்போ என்ன சொல்ல வர்றார்னா, பிற மதம் அப்படிங்கிறது அது ஒரு வழி, இறைவனை அடைவதற்கான இன்னொரு வழி அப்படின்னு நம்ம மதத்தை சார்ந்தவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லிட்டு ஒரு அழகாக ஒரு உதாரணம் சொல்கிறார். ரயில் நிலையத்தில் நாம் போய் சேர வேண்டிய இடத்துல இறங்கினதுக்கப்புறம் அங்கேருந்து வீட்டுக்கு போகணும், நாம் ஒரு இடத்துக்கு போகணும், அப்போ நாம் என்ன பண்ணுறோம், அங்கே ரிக்ஷாக்காரர் இருக்கார், டாக்ஸிக்காரர் இருக்கிறார், குதிரை வண்டிக்காரர் இருக்கிறார், அதில் யாரோ ஒருத்தரை நாம் பிடித்து கொண்டு நம்மளுடைய இடத்துக்கு போய் நம்ம சேர்றோம். அதுபோல் வண்டிக்காரர்கள் வந்து அந்த இடத்துல நம்மளை பிடிப்பதற்காக ஒரு போட்டி போடுவார்கள், என் வண்டியில் ஏறு என் வண்டியில் ஏறுன்னு. அப்படித்தான் இன்றைக்கு இந்த மதமாற்றும் முயற்சிகள் இருக்கிறதே, அவைகள் இருக்கின்றன, நாம் அவைகளை அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும், அது அவர்களுடைய அன்றாட பிழைப்பு. ஆனால் கடவுள் என்னும் ஒரே லட்சியத்தை அடைய வெவ்வேறு மதத்தை சார்ந்தவர்கள் தங்களின் மதத்திற்கு மாற்றம் செய்ய முயல்வது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது அர்த்தம் இல்லாதது அப்படிங்கிறார். சொல்லிட்டு அவரவர் மதத்தை அவரவர்கள் பின்பற்றி வாழ்வதே, நம்ம முன்னோர்கள் போன வழியில் நாம் போகிறது அப்படிங்கிறதே நமக்கு ரொம்ப சரியாகும், அதுதான் சரியான வழிமுறை. மதமாற்றம் செய்யும் பொழுது அது மற்ற மதத்தவர்களுக்கு வந்து ஒரு வெறுப்பு உண்டாகலாம், மற்றவரை வெறுப்பதோ மற்றவர் வெறுக்கும் விதத்தில் நாம் நடப்பதோ கூடாது, அது வந்து நாம் கற்ற கல்விக்கும் நம்முடைய பகுத்தறிவுக்கும் நம்முடைய சிந்திக்கின்ற தன்மைக்கும் நல்லதல்ல, ஏற்றதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்கிறார். ஒரு மாடு இருக்குது, அது கண்ணாடியில் தன்னை பார்க்கும் பொழுது எதிரில் நின்று கொண்டிருப்பது இன்னொரு மாடு அப்படின்னு நினச்சி முட்டை பார்க்கும்,
ஏன்னா மாட்டுக்கு கண்ணாடி பற்றி தெரியாது, ஒரு மாட்டுக்கு தான் மாடு என்பதே கூட தெரியாது. ஆக எதிரில் நிற்கிறத இன்னொரு மாடு அப்படின்னு தான் அது நினைக்கும். ஒரு மாடு எங்கேயும் தன்னை பார்த்து கொண்டதும் கிடையாது மனிதன் போல. அதனால் அது என்ன பண்ணும்னா கண்ணாடியில் ஒரு உருவம் தெரியும் போது அந்த அதை முற்றத்துக்கு முயற்சி செய்யும். ஆனால் ஒரு மனிதன் கண்ணாடியில் தன்னை பார்க்கும் பொழுது எதிரில் இருக்கக்கூடிய மனிதன் வேறு அப்படின்னு அவன் நினைக்கிறதில்லை. தான் தான் அது எப்படி என்று அவன் எப்படி ரெண்டும் ஒன்றே என்று தெரிந்து எப்படி அமைதியாக இருப்பான். இப்படியாக நாம் பார்க்கும் அனைத்தும், இந்த கண்ணாடியை தொட்டு அவர் சொல்கிற உதாரணம் பாருங்கள், இப்படி இப்படியாக நாம் பார்க்கும் அனைத்தும் ஒன்று தான், ரெண்டாவதுன்னு ஒன்று கிடையாது. அப்படி இரண்டாவதாக இருப்பதாக எண்ணினால் அதை அடைவதற்கு ஆசை வரும். ஆசை வந்தால் என்ன வரும்? கோபம் வரும். கோபம் வந்தால் என்ன செய்வோம்? பல காரியங்களில் செய்வோம், பாவம் வந்துடும். எல்லா அப்படி ஒன்றை தொட்டு ஒன்றுன்னு அது எல்லாவற்றையும் இழுத்து கொண்டு வந்துவிடும். ஆகையினாலே எல்லா மதங்களும் ஒரே இடத்தை அடைவதற்கான வெவ்வேறு வழிகள் என் உண்மை புரிந்தால் மதம் மாறவோ மதம் மாற்றவோ நாம் எந்த முயற்சிகளையும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எல்லாருக்கும் ரொம்ப அழகாக புரிகிற விதத்தில் யாரையும் குறை சொல்லாமல் அதே சமயம் எது யதார்த்தமோ எப்படி சொன்னால் நமக்கு புரியுமோ அந்த விதத்தில் பெரியவர் எப்போவோ சொல்லியிருக்கார் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லையா? தொடர்ந்து காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குரு.